இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன் ஓகேங்களா. சோ இன்னைக்கு எஜுகேஷன் தரப்புல வந்த பல நியூஸ் நான் காலையில இதை ஏன்டா இவ்வளவு லேட்டா வீடியோ போறேன் என்ன கேட்டீங்கன்னா, சோ ஒரு வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சு அது மூணு வாட்டி அப்லோட் பண்ணி நோட்டிபிகேஷன் பல வியூவர்ஸ்க்கு போல ஓகேங்களா. சோ அதனாலேயே அந்த வீடியோவை மூணு வாட்டி டெலீட் பண்ணியாச்சு. சோ அந்த வீடியோ வந்து இன்னைக்கு சாயங்காலம் வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஓகேவா. சோ இன்னைக்கு நாளுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ இதுதான் ஓகே. ஸோ நம்ம இந்த வீடியோவில் இந்தியாவில் ஒரு ஸ்டேட்டில் ஸ்கூல் ரீஓபன் பண்ண போகிறாங்க, அது எந்த ஸ்டேட் எப்படி எல்லாத்தையும் பற்றி பேச போகிறோம், அதுக்கப்புறம் டென்த்து ரிசல்ட்டை பற்றி பேச போகிறோம், டுவெல்த்து ரிசல்ட்டை பற்றி பேச போகிறோம். ஸோ ஓகே, செம இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸஸ் எல்லாம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஓகே, நம்ம சேனலில் புது வியூவர் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஓகே சூப்பர். ஸோ அது மட்டும் இல்லாமல் கன்ஃபார்மாக அடுத்து வரப்போகிற வீடியோவில் நாங்கள் கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் யாரும் சொன்னாங்களோ அவங்களுடைய அவங்களுடைய பேரெல்லாம் அதிகமாக சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ மறக்காமல் சாயங்காலம் போகிற வீடியோவை மிஸ் பண்ணுறாதீங்க ஓகே. ஃபர்ஸ்ட் டென்த்து ரிசல்ட் எப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட்டாக இருக்குங்களா. ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஆன்லைனில் மார்க் சென்ட் பண்ண மார்க் ரெடி பண்ணுறது எல்லா வேலையுமே கல்வித்துறை தீவிரப்படுத்திட்டு தான் இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லாமே ரெடி ஆகிட்டு தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ ஆன்லைன் தரப்பில் எல்லா வேலையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க கல்வித்துறை ஓகே. ஸோ கூடிய இன்னும் ஒரு டூ வீக்ஸ் ஆர் பத்து நாள் அதுக்குள்ளேயே கூடிய விரைவிலேயே டென்த்து ரிசல்ட்ன்றது வந்துடும் ஓகேங்களா. ஸோ இப்போ டுவெல்த்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய சிக்கல் வந்திருக்கு ஓகேவா. அது என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்னா இது நான் ரொம்ப லேட்டாக தான் சொன்னேன் ஓகேங்களா. ஸோ அது என்னன்னா, ஸோ இன்னும் எழுதாத பசங்களுடைய ரிசல்ட்டும் சேர்த்து பண்ணணும் அப்படின்ற ஒரு தனியான கோரிக்கைகளும் இருக்கு இல்லையா. ஸோ இன்னும் டுவெல்த்து ரிசல்ட் கன்ஃபார்மாக ரொம்ப ரொம்ப லேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஓகேவா. ஸோ இந்தியாவில் ஓகே மெயின் டாபிக் போயிடலாம். இந்தியாவில் ஒரு ஸ்டேட்டில் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ பல நாடுகளில் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணிட்டாங்க, நார்த் கொரியா சைனா போன்ற நாடுகளெல்லாம் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவில் தியேட்டர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ ஓகே, இவ்வளோ இடத்துல கொரோனாலாம் குறைஞ்சிச்சு. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டாங்க, எல்லாமே லாக்டவுன்றது சுத்தமாக தளர்வு பண்ணிட்டாங்கன்றது ஓகே. பட் இந்தியாவில் இவ்வளோ கொரோனா கேசஸ் இருக்கேடா, எப்படி அந்த ஒரே ஒரு ஸ்டேட்னா என்ன நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ அங்கே சுத்தமாக அங்கே அந்த ஸ்டேட்டை ஃபுல்லாகவே கண்ட்ரோல் ஆயிடுச்சு கொரோனான்றது. ஸோ தொடர்ந்து ஒரு சில நாட்களில் கொரோனா ஜீரோ கேசஸில் இருந்தது. ஸோ இவ்வளோத்தி கருத்தில் கொண்டு தான் அந்த ஒரு இடத்துல ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்கூல் ரீஓப்பன் ஜூலை 27 நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஜூலை 27ஆம் தேதி அசம் 21ஆம் தேதி நினைக்கிறேன். ஸோ கன்ஃபார்ம் அங்கே ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹரியானா மாவட்டத்தில் ஹரியானா என்ற ஸ்டேட்டில் பண்ண போகிறாங்க. ஸோ அங்கே கொரோனான்றது ஃபுல்லாகவே கண்ட்ரோலில் வந்துடுச்சு, அங்கெல்லாம் பீஸ்ஃபுல்லாக தான் இருக்காங்க. கூடிய விரைவிலே அந்த ஒரு ஸ்டேட்டில் மட்டும் எல்லாமே இம்ப்ளிமெண்ட்டுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கடைசி பார்த்தவங்களுக்கு நன்றி, தேங்க்யூ.